அசுரனின் பதுமையவள் ஐம்பத்தி இரண்டு அந்த அரசியல்வாதியிடம் பேசிவிட்டு வைத்தவன் அடுத்து அழைத்தது என்னவோ அவன் ஆளுங்களுக்கு தான் நிறுவனத்தின் பாதுகாப்பு கருதி எப்போதும் பத்து பதினைந்து அடியாட்களை வைத்திருப்பான் அனல்விழி பாண்டியன் சட்டத்தை மட்டும் நம்பாது இவர்கள் மூலமும் அனல்விலியை தேடிக்கொண்டிருக்கின்றான் ஆதி அவர்களிடம் நிலாவை தேடும்படி உத்தரவிட்டவன் தன் நிறுவனம் நோக்கி சென்றான் மதிய வேளையில் அவனுக்கு காவல்துறையிடமிருந்து அலைபேசி மூலம் அழைப்பு வந்தது அதில் சொல்லப்பட்ட செய்தியை கேட்டவன் முகம் சட்டென்று மகிழ்ச்சியை பிரதிபலித்தது ஆனால் அடுத்த நிமிடமே அந்த பக்கம் சொல்லப்பட்ட இன்னொரு செய்தியால் ஆதிமுகத்தில் புன்னகை மறைந்தது பின் உடனடியாக மருத்துவமனை நோக்கி விரைந்தான் அவன் இங்கு ஜெயில் கைதியைப் போல அறைக்குள்ளே உழன்று கொண்டிருந்த ஆம்பல் அண்ணாவிடம் கேட்டு பார்க்கலாம் என்ற நினைப்போடு தன் பிறந்த வீட்டிற்கு சென்றாள் அங்கு அவளை வரவேற்றது அவளின் தந்தை விஸ்வநாத மூர்த்தி அவளிடம் அக்கறையாக நலம் விசாரித்தவர் உன் உடம்பை முதலில் பாரு பாப்பா மிகவும் வெளிஞ்சு போய் தெரிகின்றாய் என்றார் வருத்தமான குரலில் தன் ஒரே மகள் மிகுந்த மன கஷ்டத்தில் இருப்பது அவருக்கு அவ்வளவு வருத்தமாக இருந்தது எனக்கென்ன நான் நல்லாத்தான் இருக்கேன் இருக்கே அப்பா நான் ஒரு விஷயமா அண்ணனை பார்க்க வந்தேன் என்று சொல்லிவிட்டு அவர் முகத்தை பார்த்தாள் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பாப்பா நானும் என் பக்கத்துல இருந்து அனல்விழியை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்றார் அவர் எனக்கு தெரியும் அப்பா ஆனா அவர் கண்டிப்பா விரைவில் கிடைத்து விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றவள் வீட்டின் உள்ளே தன் பார்வையை படரவிட்டாள் அதை புரிந்து கொண்ட விஸ்வநாதமூர்த்தி உன் அம்மா ஷாப்பிங் சென்றிருக்கின்றாள் உன் அண்ணன் மேலே தான் இருக்கின்றான் என்றார் அவரை தேடிதான் அப்பா நீ எதுக்காக இந்த இங்க வந்திருக்கன்னு நான் எப்பவோ தெரியும் பாப்பா நிலவை பிடிக்கிறது மிகவும் கஷ்டம் அவள் வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டாள் என்று கூறி அவளுக்கு அதிர்ச்சி அளித்தார் அதில் அதிர்ந்தவள் என்னப்பா சொல்றீங்க உங்களுக்கு எப்படி இது தெரியும் என்றாள் தலையை மேலும் கீழும் ஆட்டியவர் எனக்கு தெரியும் பாப்பா அனைவரும் அனல்விலியை தேடும்போது என் பார்வை முழுவதும் அந்த நிலாவின் மீதுதான் இருந்தது ஆனால் அவளின் செயலில் எதுவும் தப்பாக தெரியாமல் போகவே அவள் இனி தேவையில்லை என்ற நினைப்போடு நான் அதன் பிறகு அவளை பின்தொடர ஆள் அனுப்பவில்லை என்று சொல்லி முடித்தார் அவர் கூறியதைக் கேட்டு அவர் முகத்தை ஏறிட்டு பார்த்து உங்களுக்கு என் மேல நிஜமாவே கோபம் போயிட்டுருச்சா அப்பா என்றால் சிறு குழந்தை போல் முகத்தை வைத்துக்கொண்டு அதற்கு அவளை பாசமாக பார்த்து சிரித்தவர் அன்னைக்கு உன்னிடம் ஒன்று சொன்னேனே உனக்கு ஞாபகம் இருக்குதா நீ எனக்கு பிறந்த தேவதைடா என்ன ஆனாலும் எப்போதும் நான் உனக்கு துருதுணையா இருப்பேன் என்று அவர் சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே இருக்கையிலிருந்து எழுந்து வந்து அவரை அணைத்து கொண்டாள் அவளின் தலையை தடவிவிட்டவர் அனல்விலியை கூடிய சீக்கிரம் கண்டுபிடித்து உன் கையில் ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு அதன் பிறகு அவன் ஏதாவது உன் மடம் நோகும்படி நடந்தால் அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்று அவளின் செல்ல அப்பாவாக பேசினார் இவர்கள் உருக்கமான பாச உரையாடல்களை கேட்டபடி மேலே இருந்து இவர்களை பார்த்து கொண்டே கீழே இறங்கி வந்தான் சிவா அவனுக்கும் விஸ்வநாத மூர்த்திக்கும் இடையே உள்ள பனிப்போர் இன்னும் அப்படியே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது சிவாவை பார்த்ததும் வேகமாக அவனிடம் வந்தவள் அண்ணா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் அவளையும் தன் தந்தையையும் பார்த்தவன் அதான் ஆதியும் நானும் அனல்விலியை தேடிக்கிட்டுதானே இருக்கோம் உனக்கு வேற என்ன வேணும் என்று எரிந்து விழுந்தான் அனல்விழி காணாமல் போனதிலிருந்து தன் தங்கையின் அழுகையை பொறுக்காதவன் அவளிடம் ஆறுதல் வார்த்தைகளை கூறி அப்போதே அவளிடம் பேச ஆரம்பித்திருந்தான் ஆம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவளிடம் பேச ஆரம்பித்தவன் அவளிடம் சகஜமாக பேசும் நிலைக்கு இன்னும் வரவில்லை அவன் பேச்சில் சோர்வடைந்த ஆம்பலின் முகத்தை பார்த்து சிவாவை கோபமாக முறைத்த விஸ்வநாதமூர்த்தி அவள் சொல்ல வருவதற்குள் உனக்கு என்ன அவசரம் ஒரு வேளையையும் ஒழுங்க பார்க்கிறது இல்ல இதில் கோபம் வேற வருதா உனக்கு என்று அவனை திட்டினார் சிவா ஆத்திரம் நிறைந்த குரலில் அப்ப நீங்களே அனல்விலியை தேடும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லவா என்றான் தன் கண்ணாடியை சரி செய்தவர் உன்னை நம்பாமல் தான் நானும் அனல்விழியை தேடிக்கிட்டு இருக்கேன் என்று நானும் உனக்கு சிறிதும் இல்லை என்பது போல் பேசி வைத்தார் அப்போ நீங்களே தேடிக்கலாம் அல்லவா என்றவன் பேச்சை சிறிதும் சட்டை செய்யாதவர் எழுந்து அவன் அருகே வந்தார் நீ எதுக்காக அனல்விழியை தேடுறன்னு எனக்கு தெரியாமல் இல்லை என்றார் அவனை நேர்பார்வை பார்த்தபடி அதன் தெரியும் இல்லையா என்று கூறிவிட்டு ஆம்பளை பார்த்தவன் என் ரூமுக்கு வா என்று சொல்லிவிட்டு வேகமாக படியேறினான் அவன் மேலே செல்லும் போதே நீ நினைத்தது நடக்காது சிவா உன் திருமணத்திற்கு நான் எப்போதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவனுக்கு கேட்கும்படி சத்தமாக கூறினார் விஸ்வநாதமூர்த்தி அவர் பேச்சில் பிரேக் அடித்தது போல் அதே இடத்தில் நின்றவன் அந்த இடத்தில் நின்றவாறே அவரை பார்த்து என் திருமணம் நடக்க உங்கள் அனுமதி ஒன்றும் தேவையில்லைப்பா என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று மறைந்தான் இவர்கள் பேச்சில் தலைவலி வந்தது என்னவோ ஆம்பலுக்குதான் ஆனால் பல நாட்களாக தான் மூளையில் குடைந்து கொண்டிருந்த சந்தேகத்தை தன் தந்தையிடம் அப்போது கேட்டாள் ஏன் அப்பா உங்களுக்கு அழகியை பிடிக்கல அவள் மிகவும் நல்ல பெண் அப்பா என்று அவள் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே இல்ல பாப்பா இது வராது என்றார் அழுத்தமாக நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்பா என்று அவரிடம் மன்றாடினாள் இல்ல பாப்பா இனி இதை பத்தி என்கிட்ட பேசாத என்று மூஞ்சில் அடித்ததை போல சொல்லிவிட்டார் எப்போதும் தன்னிடம் பாசமாக நடந்து கொள்ளும் தந்தை ஏன் சிவா அழகி விஷயத்தில் கோபம் கொள்கின்றார் என்ற நினைப்போடு சிவாவின் அறையை நோக்கிச் சென்றாள் ஆம்பல் உள்ளே சிவா படுக்கையில் படுத்தவாறு பப்ஜி விளையாடிக் கொண்டு இருந்தான் அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவள் இன்னைக்கு டெண்டர் ஏலம் நடக்குதே நீ அங்கு போகாம இங்க என்ன அண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்க என்றாள் ஆம்பல் தன் அலைபேசியில் இருந்து தலையை எடுக்காமலேயே உனக்கு அதெல்லாம் எதுக்கு நீ எதுக்காக இங்கு வந்திருக்கின்றாயோ என்பதை மட்டும் சொல்லு என்றவன் பேச்சு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பது போல் வந்தது அவனது பேச்சு ஆம்பலுக்கு வருத்தத்தை கொடுக்கவில்லை பின் பார்க்கும் நேரம் எல்லாம் இது போலவே அவன் பேசி வைத்தால் அவளும் என்ன செய்வாள் அவளுக்கு இந்த பேச்சு பழகி போனது நிலாவை கண்டுபிடித்தால் விழியிருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடலாம்னு நினைக்கிறேன் அண்ணா என்று தான் வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லி முடித்தாள் ஆம்பல் இப்போது நிலாவை எங்க போய் தேட எங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா கீழே அவர் என்னன்னா உன் திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு கூறி பிதற்றுகிறார் ஆனா உன்னை மட்டும் ஏத்துக்கொள்வாராம் நான்னா அவருக்கு கசக்குமா என்று கோபத்தில் நீளமாக பேசி முடித்தான் சிவா அண்ணா நீ கவலைப்படாத அப்பா கூடிய சீக்கிரம் அழகியை ஏத்துக்கொள்வார் என்றதும் அவர் ஏற்கவில்லை என்றாலும் அவள்தான் என் மனைவி என்றான் அவளை நிமிர்ந்து பார்த்து அண்ணா நிலா என்று தன் பேச்சிலேயே குறியாக இருந்தவள் திரும்பவும் முதலில் இருந்து ஆரம்பித்தாள் அவளை முறைத்து பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினான் சிவா சிவா அங்கிருந்து சென்ற பின்பும் வெகு நேரமாக அவள் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தாள் அனல்விலியை நினைத்து கவலையில் அவள் கண்களில் இருந்து அதுவாக கண்ணீர் வழிய ஆரம்பித்தது அப்போது அவளுக்கு ஆதியிடம் இருந்து அலைபேசி மூலம் அழைப்பு வந்தது அதை எடுத்து தன் காதில் வைத்தவள் ஹலோ ஆதி நிலா இருக்கும் இடம் தெரிஞ்சிருச்சா என்று எடுத்ததும் நிலாவை பற்றி தான் கேள்வி எழுப்பினாள் அவளின் கேள்விக்கு ஒரு நிமிடம் தயங்கியவன் பின் நிலா இந்தியாவில் இல்ல அண்ணி என்று அவன் சொன்னதும் இப்போதான் அப்பா அதை பற்றி எனக்கு சொன்னாரு அவளை கண்டுபிடிக்க முடியாத ஆதி என்றால் வருத்தமாக ஒருமுறை சுவாசத்தை ஆழ்ந்து வெளியிட்டவன் அதுக்கு இனி அவசியம் இல்லை எண்ணி என்றான் அவன் சொன்னதை கேட்டு புரியாமல் முடித்தவள் ஏன் ஆதி எனக்கு அவள் மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்னேன்ல என்றாள் அண்ணன் கிடைத்துட்டார் அண்ணி என்று ஒரு வாக்கியத்தில் சொல்லி முடித்தான் அவன் அவனின் குரலில் அவள் செவியில் விழுந்ததும் அவள் மனதில் எந்தவிதமான உணர்வு வருகின்றது என்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை மிகவும் பதட்டமாக அவருக்கு அவருக்கு ஒன்னும் இல்லையே என்றவள் அவன் நலமாக இருக்க வேண்டும் என்று வேக வேகமாக தன் மனதில் கடவுளுக்கு கோரிக்கையும் வைத்தாள் அவன் சொல்லப்போகும் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தவளுக்கு அந்த ஒரு நிமிட அமைதியே ஒரு யுகமாக தெரிந்தது ஆனால் அவள் கேள்விக்கு விடை அளிக்காதவன் நீங்கள் உடனே என்று ஒரு மருத்துவமனையின் பெயரைச் சொல்லி அங்கே வாருங்கள் அண்ணி என்றான் அதை கேட்டு அதிக பதட்டத்தோடு அவருக்கு ஒன்னும் இல்லைதானே ஆதி என்று பதற்றத்தில் கத்தினாள் இல்லை அண்ணி அவர் நல்லாத்தான் இருக்கார் நீங்க பதட்டம் இல்லாமல் பொறுமையா இங்க வாங்க என்று தன் வருத்தத்தை மறைத்துக்கொண்டுதான் அவனும் அவளிடம் பேசிக்